அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அதோட நிறம் மனம் சுவை மாறாமல் அதே மாதிரியான டெக்ஸ்சரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் வத்த குழம்பு பொடியை விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வந்து அதே மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, நல்லா வாசனையும் வருது. இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே கடாயில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த வரமிளகாய் போதும். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா 5-6 கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாய் லைட்டாக சூடு ஏறினாலே போதும், கலர் மாறக்கூடாது. ஸோ சூடு ஏறினதும் அதையும் இந்த தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பொடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். தேவைப்படுறது போக மிச்சத்தை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வைக்க பாத்திரம் வச்சிடலாம். இதில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டை வத்தல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வத்தல் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம வத்தல் சேர்த்தோன்னா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வரீங்க. டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா அந்த வத்தலோட அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் இறங்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயில் இருக்கக்கூடிய பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ அந்த காட்டம் எல்லாம் அந்த எண்ணெயில் இருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலே தாளிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இதில் 1/10 பல்ல அளவுக்கு உரிச்சு வச்ச வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 3 கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 20 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் 1/2 தக்காளி போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. புளி சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனைனா இப்போ நல்லா போயிருக்கும். 2-3 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் தான் நம்ம குழம்பை வந்து கெட்டிப்படுத்தும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆரம்பத்தில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய வத்தலை இந்த சமயத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த வத்தல்லாம் வந்து நல்லா ஊறி நல்லா வாசமாக இருக்கும். 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக மெயின் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கரெக்டாக இறக்குற சமயத்தில் 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கணும். இதை சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வரும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைனலாக 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. ஆல்ரெடி குழம்பு கெட்டியமாக இருக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அழகாக மிதந்து வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐயங்கா ஸ்டைலில் பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு கரெக்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.